ஸ்டோன்பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் லாரன்ஸ் மற்றும் விஜய் சூர்யா நடிக்கும் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் நவம்பர் 10 முதல் திரையரங்குகளில். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸ் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. லாரன்ஸ் காக வந்து பார்க்கல, ஒரு ஃபெஸ்டிவ் பிளாஸ்ட் னு சொல்லலாம். வேற லெவல்லாம் லாரன்ஸ்ல, வேற லெவல். எஸ்ஏ சூர்யாவும் வேற லெவல். ஒன்னே சம எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருந்துச்சு, ஆனா டூ அதோட பயங்கரமா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். நல்லா இருக்குங்க படம், பிடிச்சிருக்கு. ஜிகர்தண்டா 2 ஃபஸ்ட்டு படம் நேஷ்னல் அவார்டு. இதில் ரெண்டு பேரும் நினச்சிருக்காங்க நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்மாக கிடைக்குமா. அரசியல் உள்ளே புகுந்துருக்கு, அரசியல் புகுந்தாலே நேஷ்னல் அவார்டு கிடைக்காது. அரசியலுக்கு சாதகமாக பேசுனா நேஷ்னல் அவார்டு கிடைக்கும். ஏன்னா இது ரெட் ஜெயின் தானே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சிட்டி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காடு. ஏன்னா அந்த 75ல் நம்ம காடும் காடும் சார்ந்த இடமும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இது வந்து பழைய சேர்த்துருக்காருல ஜிகர்தண்டா, அவருக்கு முந்தின அவங்க அப்பாவோட ஸ்டோரின்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அவங்க கட் அவுட் விடுறாங்க, ஓரளவு யூனிவர்ஸாக தான் வருது. ஆமாம், கார்த்திக் சுப்ராஜ் யூனிவர்ஸ் மாதிரி வருது. லாஸ்ட்டாக பேர் போட்டு முடிச்சு எண்டு காடு போடுறதுல டக்குன்னு வந்து நிறுத்தி அதை சொல்கிறாங்க. பட் ரொம்ப செகண்ட் ஹாஃப் தான் படத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் பழைய ஜிகர்தண்டா மாதிரியே கொஞ்சம் கிரிஞ்சி ஆகும். அதுக்கு காரணம் கதை வந்து 75 எடுத்துக்கிறாங்க. வேற மாதிரி இருக்கு, இதையும் ஒரு நடிகர் நினைச்சா ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அதையும் ரசித்தாங்க. ரெண்டுமே ஒரு பைத்தியகாரத்தனமான நடிப்பு, இதில் ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு, ரெண்டும் போட்டி போட்டு நடிச்சிருக்கு. வந்தது வேற விஷயத்துக்கு, டைரக்டர் ஆகணும், கொரியோகிராஃபர் ஆகணும்ன்ட்டு. ஆனால் நடிக்கிறது நடிப்பில் இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்கர் அவார்டு வாங்குற மாதிரி. அதான் வந்தது ஒன்று, கேட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று. கடவுள் நல்லாவே கொடுத்துருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும், இயற்கையாகவே நடிப்பு அழகாக இருக்குது. ஓகே, சந்தோஷ் நாராயணன் எப்படி பண்ணியிருக்காரு. ஆமாம், இது தீபாவளிக்கான படம்னு சொல்ல முடியாது ஜி. ஏன்னா மூணு படம் நாலு படம் வருது, நாலு படத்தையும் ஒரே தேட்டரில் ஒரே டைமில் ஒன்றுனா ஒரு படத்தை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க, ரிலீஸ் ஆகல. பாவம், இத்தனைக்கும் சிவாஜியோட பேரனோட படம். ஆமாம், ரைட்டு, அது ரைட்டாக அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்ததாக அடுத்ததாக வருதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் செகண்ட் ஹாஃப் எல்லாருமே பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. சந்தோஷ் நாராயணன் பற்றி சொல்லு. ஆமாம் சார், இவரோட எல்லா படத்திலும் சந்தோஷ் நாராயணன் பீஸாலேருந்து வாசிச்சுட்டு இருக்கார் சார். நடுவில் பேட்டை மட்டும் இவர் அனிருத்து போனார். மற்றபடி இவருனா சந்தோஷ் நாராயணன் தான். அவருக்கே இவர் மாதிரி, இவருக்கு அவர் மாதிரி, எப்படி வெங்கட் பிரபுக்கு அவங்க அவன் தம்பியும் அவர் மாதிரி இவருக்கு. மொத்தத்தில் படம் எந்த மாதிரி? வேற மாதிரி. படம் நல்லா இருந்துச்சு. எந்த மாதிரி படம் எடுத்துக்கிறாங்க? அதாவது பார்ட் 1, பார்ட் 2 இல்லை என்ன வித்தியாசம்? பார்ட் 1 வந்து டோட்டலாக ஆக்ஷன் காமெடி அப்படி போயிடுச்சு, இதில் கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக வந்து அப்படி. ரெண்டு பேருக்கும் படத்தில் ஸ்பேஸ் எப்படி இருக்குது? ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஒரு சில பேர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ஷைன் டாம் நல்ல ஆக்டராக அவரை இன்னும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நான் ஆக்சுவலாக தனுஷோட ட்விட்டர் இது பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். பட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. ஆமாம், லாரன்ஸ் அந்த அங்கேருந்து டோட்டலாக ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும்போது ரொம்ப வர்ஸ்டைல் பர்ஃபார்மராக இருக்கார். இன்னும் நிறைய படம் பண்ணும், நல்லாயிருக்கும். ஏன்னா தலைவர் 170 லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்காருன்னு மெசேஜ்லாம் வருது. அதில் இருந்தார்னா நான் இன்னும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா படம் வேற லெவலில் இருக்குண்ணா. தலைவர் லாரன்ஸ் பட்டை கிளப்பியிருக்காரு. லாரன்ஸுக்கு செம்ம ஒரு மூவி கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். அவரு செம்ம வேற லெவல் பண்ணியிருக்காருண்ணா. சூப்பராக இருக்கணும், படம் சூப்பராக இருக்குண்ணா. இப்போ நம்ம நாட்டில் வந்து மைனாரிட்டி மக்கள்லாம் இருக்காங்களா, இந்த ட்ரைபல் பீப்புள், காட்டுவாசிங்கெலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க என்ன கஷ்டம்லாம் படுறாங்க, அதுதான் வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். செகண்ட் ஹாஃபில் அதுதான் மெயின் ஃபோக்கஸ். ஸோ அதுதான் வந்து இதை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. நடிப்பு அரக்கன் எஸ்ஜே சூர்யா, அப்புறம் சூர்யா வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவருக்கே இந்த கேரக்டர் பண்ண மாதிரி இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் வந்து சந்திரமுகி 2 அடுத்து ஒரு கம்பேக் போனோம் அவருக்கு. வித்தியாசம் வந்து அதுதான் சொல்கிறேன்ல, ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் நான் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா அந்த மைனாரிட்டி மக்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்கள அவங்களோட லைஃப்பை வந்து வெளில காமிக்கிறாங்க. மியூசிக் வைஸ் சந்தோஷ் நாராயணன் சூப்பராக பட்டை கழுப்பியிருக்காரு, பயங்கரமாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கில் வந்து அப்படியே இன்டர்வல் பிளாக்கில் வந்து பயங்கரமாக கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டு.
எண்டிங் கிளைமேக்ஸில் எல்லாரும் என்ன சொல்கிறது அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கார்த்திக் சுப்ராஜ் பேர் போட்டோடனே வந்து எண்டிங்கில் எல்லாரும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளைமேக்ஸுக்குள்ளே எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக படம் சூப்பராக இருக்குது. ஓகே சார், நல்லா இருக்குங்க படம். ஜிகர்தண்டா 1-க்கும் ஜிகர்தண்டா 2-க்கும் ஸ்டோரி லாஜிக்லாம் ஒன்று தான், இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா 2-ங்கிறதுக்கு? ஆ, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ப்ரோ 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 படம் தரணா சூப்பர், வேற லெவல். ரெண்டு பேரும் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க? வேற லெவல்லாம், லாரன்ஸ்லாம் வேற லெவல், எஸ் ஏ சூர்யாவும் வேற லெவல். கார்த்திக் சுப்ராஜ் படம் ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப், சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு ஸ்டோரி, இப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஜிகர்தண்டா 2 அப்படிங்கிறத அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா, ஏன்னா 1-ஐ விட 1 வந்து நேஷனல் லெவல்லாம் கிடச்சிச்சு. அது 2 அப்படிங்கிறது அதுவும் 2 ஆக்டர்ஸ் பயங்கரமான ஆக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? சொல்லவே தவிர நல்லா தான் இருந்துச்சு. லாரன்ஸ்க்காகவே வந்து பார்க்கல, அது ஒரு ஃபெஸ்டிவ் பிளாஸ்ட்ன்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப், இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜோட இந்த படங்கள்லேயே இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு, லாரன்ஸ் வச்சு எடுத்ததுனால இன்னும் ஹிட் கொடுக்கும். ஓகே, ஒரு தீபாவளிக்கான ஒரு படமா? கண்டிப்பா, தரவை வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம், நல்லா இருக்கும். செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் எப்படி இருக்கு? இல்லை பரவாயில்லைங்க, தேங்க்ஸ். ப்ரோ எப்படி இருந்துச்சு? ஜிகர்தண்டா பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. 1 மாதிரி 1-ஏ சம எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி இருந்துச்சு, ஆனால் 2 அதோட பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல சோஷியல் மெசேஜோட சூப்பராக ராகவலாக இருந்துச்சு, மறுபடியும் கம்பேக் கொடுத்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, ரெண்டு பேருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆ, எஸ் ஜே சூர்யா வழக்கம் போல் பின்னி எடுத்துட்டாரு. இப்போ ராகவல் லாரன்ஸ் தான் ஒரு எப்படி நடிச்சிருப்பார் இருந்துச்சு, அவரும் ஆனால் இப்போ சமையல் நடிச்சு. லாரன்ஸ் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ட்ரெய்லரில் பார்க்கும்போது. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டோட்டலாக இது வரைக்கும் ஒரு ஒரு பேய் படத்துல நடிச்சுக்கிட்டு லாரன்ஸுங்கிற மாதிரியான ஒரு பேர் இருந்துச்சு. அதை கார்த்திக் சுப்ராஜ் மாற்றிருக்காரு. ஆ, கண்டிப்பாக மாற்றிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்க்குமே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். ப்ரோ எப்படி இருக்குது ஜிகர்தண்டா 2? ப்ரோ ஜிகர்தண்டா 1 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக எடுத்திருந்தார் கார்த்திக் சுப்ராஜ். நான் ஜிகர்தண்டா 2 என்னடா வருமா வருவான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற காம்போ மாதிரி ஜிகர்தண்டா 2 வந்து வேறு லெவலில் கார்த்திக் சுப்ராஜ் பண்ணியிருக்காரு. எல்லா பெரிய ஹீரோக்கும் நீங்கள் வந்து படம் வந்து தேட்டரில் ஃபுல் ஆகுது, இந்த படத்துக்கு ஏன் ஃபுல் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருந்தது. தேட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் கூட்டிருந்தாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக, தீபாவளிக்கு ஆட்டோ பாம்பு மிளகா பட்டாசு எல்லாம் வெடி வெடிக்கிற மாதிரி இந்த படம் செம்ம த்ரில்லிங்காக பண்ணியிருக்காங்க. நம்ம அழிஞ்சாலும் நம்ம படைப்பு என்றைக்கும் அழியாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. லாரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து செம்மையாக சூட்டபுள் ஆகிருக்கு. நான் எதிர் லாரன்ஸ் வந்து கருப்பு ஹீரோன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு, நீலாம் கருப்பு ஹீரோ நல்லா வெள்ளை ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல், கருப்பு ஹீரோவும் படம் நடிச்சா படம் தான்யா, வெள்ளை ஹீரோ நடிச்சாலாம் படம் தான்யா, அழகை ஒண்டி பார்க்குறது திறமையை பாருங்கய்யா. அதுதான் படம் சூப்பர் ஸ்டாரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சூப்பர் ஸ்டாரை மென்ஷன் பண்ணுறதுலாம் நான் சொல்ல முடியாது. அதில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருக்காரு, அது வந்து அவங்களுக்கு அந்த கதைக்கு மேக் படை பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம வந்து அதை சூப்பர் ஸ்டாரை மேக் பண்ணி தான் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல் காக்கா கதை அது மாதிரி சொல்லி அதை பண்ணி இது பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது இந்த படத்தில். இந்த படம் கரு ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோரி கண்ணுலாம் அப்படியே கண்ணீராக வந்துடும் அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம அழிஞ்சாலும் நம்ம படைப்பு அழியாத மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தீபாவளி செம்ம ட்ரீட்டு சார். ஹீரோயின் எப்படி பர்ஃபார்ம்? ஏன்னா அவங்க சித்தாவிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆ, அதை சொல்ல மறந்துட்டேன். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. என்னடா ஹீரோயினுக்கு வந்து அழகுலாம் கிடையாது, சும்மா ஒரு நார்மல் டைப் ஹீரோயின் தான். ஆ, சூப்பராக பண்ணிருக்காங்க சார் இந்த படத்தில். சந்தோஷ் நாராயணன் சார் அவரை சொல்ல வேணுமா? அவரோட மியூசிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக் அனிருத் சாருக்கு, யுவன் சங்கர் ராஜாவுக்கு மியூசிக் கிடைக்கிற மாதிரி இவருக்கு வந்து மியூசிக் வரவேற்பு கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வா மதுரை அன்ன கொடி அந்த பாட்டில் வா மதுரை அன்ன கொடி வா மதினி கொட்டு அடி அந்த பாட்டு மியூசிக்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ரத்த 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 அந்த மியூசிக் கேட்கும் போது இதில் ஒரு சிரிப்பு மியூசிக் கேட்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தில். படம் எந்த மாதிரி இருக்கு? இந்த படம் வேறு மாதிரி இருக்குது. இது நான் என் டைட்டிலில் சொல்லணும்னா இந்த படம் தீபாவளிக்கு செம்ம ட்ரீட்டாக அமையும்னு சொல்லிட்டு என்னோடய அவர் ராகவேந்திர சாமியை வேண்டுற மாதிரி
என்னோட நான் பெருமாளை வேண்டிக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். ஓகே, தேங்க்யூ.